நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நீதி உங்களை மாற்றி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க உங்கள் நீதியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. ஆமென் சொல்லுவோம். த மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், த மோர் யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ஆமென். ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி பிறக்குது சொல்லுங்க. ஆ, பிறந்துருச்சு குழந்தை. பிறந்த குழந்தை வளருமா வளராதா? அப்போ எப்படி வளரும்? பிறந்த உடனே குழந்தை வந்து வெறும் ரெண்டு கை ரெண்டு காது மட்டும் இருந்துட்டு, அடுத்து ஒரு மாதம் கழித்து கண், அடுத்து ஒரு மாதம் கழித்து வாய், இப்படி வருதா பிறந்த குழந்தை? எல்லாமே அந்த கம்ப்ளீட் பிக்சரோடு தான் வெளியே வருது. வெளியே வந்தது எல்லாமே வளருது. உங்களுக்குள்ள முழு கிறிஸ்துவின் சாயல் வந்து விட்டது. அந்த சாயல், முழு சாயல் தான் நீங்கள் எவ்வளவு புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவாய் வெளிப்படுகிறது. நீங்கள் மறுபடி உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த தேவ சாயலை வெளிப்படுத்த முடியாது. முதலாவது உங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அவர் பாவம் செய்யாமல் அவர் பாவியானது உண்மை என்றால், அவர் பாவம் செய்யாமல் அவர் பாவியானது உண்மை என்றால், நான் நீதி செய்யாமல் நான் நீதிமான் ஆயிருப்பது உண்மை என்பதை நான் புரிந்து கொள்ளும்போது, நான் நீதி செய்ய தேவையில்லை, நான் விசுவாசிக்கும் போது நான் அவருக்கு ஒப்பாக மாறி இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கலாட்டினா கூட பிசாசுக்கு உங்களை பார்த்தோன்னே என்ன வருது? ஒரு பயம் வருது. இப்போ இந்த நீதி இருக்குது. இந்த நீதியில் ஸ்திரப்படுவதுனா என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நீதி உங்களை மாற்றி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க உங்கள் நீதியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. ஆமென் சொல்லுவோம். த மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், த மோர் யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். ஆகவே இன்னையிலேருந்து நீங்கள் போங்க, நான் நீதிமானாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. நீதிமானாக இருக்கிறேன்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. உங்களுக்கு முன்னாடி வியாதிகள் பயந்து ஓடுதா இல்லையான்னு பாருங்க. நான் நீதிமான் என்கிறதில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் மாறுகிறதா இல்லையா என்பதை பாருங்கள்.